வணக்கம். 25/11/2018 ராசி பலன்கள் பற்றி தெரிந்து கொள்வோம். நாள் கார்த்திகை 9, ஞாயிறு விளம்பி வருடம். திதி திருதியை தேவிரை. நட்சத்திரம் மிருக சீருஷம். சந்திராசிரமம் அனுஷம் கேட்டை. இஸ்லாமிய நாள் 16. விரத விசேஷங்கள் சுப முகூர்த்தம். விடுமுறை ஞாயிறு விடுமுறை. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. நல்ல நேரம் மாலை 3:30 முதல் 4:30 வரை. சந்திராசிரமம் அனுஷம் கேட்டை. ராகு 4:30 முதல் மன்னிக்கவும் ராகு 4:30 முதல் 6:00 வரை. யமகண்டம் 12:00 முதல் 1:30 வரை. இன்றைய தத்துவம்: சிந்திக்காதவன் முட்டாள், சிந்திக்க தெரியாதவன் கோழை, சிந்திக்க மறுப்பவன் பிடிவாதக்காரன். இன்றைய மருத்துவ குறிப்பு: இலுப்பை பூ கஷாயத்தை புண்களின் மீது தடவி வர கால் அரிப்பு குணமாகும். இப்ப நம்ம ராசி பலன்கள் பத்தி ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். மேஷம், அதிக வேலை உள்ள நாளாக இருந்தாலும் உடல் நலம் நன்றாக இருக்கும். உங்களுக்கு பண லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய உற்சாகமான புதிய சூழ்நிலையை கண்டுபிடிப்பீர்கள். தினசரி வேலை அட்டவணையில் இருந்து விடுபட்டு நண்பர்களுடன் இன்று வெளியில் செல்லுங்கள். கடவுளை வணங்குவது போல தெய்வீகமானது காதல். ஆன்மீகம் மற்றும் பக்தியை போல தூய்மையானது காதல் என்பதை நீங்கள் உணரும் நாள் இது. பிசினஸ் தேவைக்காக மேற்கொள்ளும் பயணம் நீண்ட கால அடிப்படையில் பயன் தரும். இன்று வாழ்க்கையே இனிமையாக உங்களுக்கு தோன்றும். ஏனென்றால் உங்கள் துணை உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பிளான் வைத்துள்ளார். ரிஷபம், சமயோகித புத்தி மற்றும் புரிதலுடன் நீங்கள் செய்யும் தொடர்ச்சியான முயற்சியால் வெற்றி உறுதியாகும் என்பதால் பொறுமையாக இருங்கள். நிதி பற்றாக்குறையை தவிர்க்க பட்ஜெட்டை மீறாமல் பார்த்து கொள்ளுங்கள். குடும்பத்தினருடன் சுமூக நிலைமை போகும். குடும்பத்தினருடனும் சமூக நிகழ்ச்சியில் பங்கேற்பது எல்லோரையும் ரிலாக்ஸ் செய்ய வைத்து இனிய மனநிலையில் வைக்கும். அன்புக்குரியவருடன் குறைந்த வெளிச்சத்தில் உணவை பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் உடைமைகளில் நீங்கள் கவனக்குறைவாக இருந்தால் நட்டம் அல்லது திருட்டு ஏற்படும். உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்த உங்கள் துணை இன்று தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்வார். மிதுனம், தரக்கூடிய உங்கள் மனப்போக்கு கெட்டதில் நல்லதாக அமையும். ஏனெனில் சந்தேகம், ஊக்கமின்மை, நம்பிக்கை குறைவு, பேராசை, ஈகோ, பொறாமை போன்ற கெட்டவற்றில் இருந்து விடுபடுகிறீர்கள். பங்குகள் மற்றும் மியூச்சுவல் பண்களில் முதலீடு செய்வது நீண்டகால லாபம் தரும் என பரிந்துரைக்கப்படுகிறது. திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ள நல்ல சமயம். ரொமான்டிக்கான சிக்கல் எழுத்து மகிழ்ச்சிக்கு கூடுதல் சுவை சேர்க்கும். பயணமும் கல்விக்கான முயற்சிகளும் உங்கள் விழிப்பு நிலையை மேம்படுத்தும். உங்கள் திருமண வாழ்க்கையிலேயே மிக சிறந்த நாளாக இன்று அமையும். கடகம், வாழ்க்கையை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். வாழ்வில் அக்கறை காட்டுவதை உண்மையான சவால் என உணருங்கள். ஆசிகளும் நல்ல அதிர்ஷ்டங்களும் வர உள்ளதால் விருப்பங்கள் பூர்த்தியாகும். முந்தைய நாட்களில் கடின உழைப்புக்கு பலன்கள் கிடைக்கும். இனிமையான மற்றும் அற்புதமான மாலை நேரத்துக்காக விருந்தினர்கள் உங்கள் வீட்டில் கூடுவார்கள். ரொமான்டிக்கான மூமெண்ட்டுகள் இன்று பலன் இருக்காது. பயணம் செல்வதாக இருந்தால் எல்லா ஆவணங்களையும் எடுத்துக்கொண்டீர்களா என்பதை உறுதி செய்யவும். உங்களுக்கு உங்கள் துணைக்கும் இடையே அடுத்தவர் தலையிட்டால் அது உங்கள் துணையிடம் எதிர் விளைவையே ஏற்படுத்தும். மன ஆரோக்கியத்தை பராமரித்திடுங்கள். அதுதான் ஆன்மீக வாழ்வுக்கு முதல் கட்ட தேவை. மனம்தான் வாழ்வின் நுழைவாயில். ஏனெனில் நல்லது கெட்டது எதுவும் மனதின் மூலமே வருகிறது.
வாழ்க்கை பிரச்சனைகளை தீர்க்கவும் முதல் கட்ட தேவைக்கான ஒளியை வழங்கவும் மனம் தான் உதவுகிறது. எதிர்பாராத லாபங்களால் நிதி நிலைமை மேம்படும். உங்கள் பெற்றோரின் ஆரோக்கியம் கவலை மற்றும் வருத்தத்தை தரும். காதல் பாசிட்டிவான எண்ணங்களையும் காட்டும். செமினார்களும் கண்காட்சிகளும் உங்களுக்கு புதிய அறிவையும் தொடர்புகளையும் அளிக்கும். இன்று நீங்கள் இதுவரை உங்கள் வாழ்க்கையில் அனுபவித்த அத்தனை கஷ்டங்களையும் உங்கள் துணையின் அன்பில் மறப்பீர்கள். கன்னி, நம்பிக்கையும் இன்றியும் இருக்கும். உங்களுக்கு பண லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய உற்சாகமான புதிய சூழ்நிலையை கண்டுபிடிப்பீர்கள். உங்களின் நகைச்சுவையான இயல்பு உங்களை சுற்றிய சூழ்நிலையை பிரகாசமாக்கும். காதலருடன் இன்று வெளியில் செல்வதாக இருந்தால் சர்ச்சையான பிரச்சனைகளை எழுப்புவதை தவிர்த்திடுங்கள். சடங்குகள், ஹோமங்கள், புனித நிகழ்ச்சிகள் வீட்டில் நடத்தப்படும். உங்கள் துணையின் பேச்சால் இன்று கோபமடைய கூடும். ஆனால் உங்கள் துணைவர் துணைவி அதனை தன் அன்பால் சரி செய்து விடுவார். துலா, உங்களின் அன்புமிக்க இயல்பால் இன்று மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும். இன்று வெறுமனே உட்கார்ந்து இருக்காமல் உங்கள் வருமான சக்தியை மேம்படுத்தக்கூடிய ஏதாவது வேலையில் ஏன் ஈடுபாடு காட்டக்கூடாது? உங்கள் துணைவரின் ரகசிய தகவலை பகிர்ந்து கொள்ளும் முன் யோசியுங்கள். முடிந்தால் அதை தவிர்க்க பாருங்கள். அவர் வேறு யாரிடமாவது அதை சொல்லக்கூடும். உங்களுடைய டார்லிங் பரிசுடன் நீங்கள் சிறிது நேரம் செலவழிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார். வதந்தி மற்றும் கிசு கிசுக்களில் இருந்து தள்ளி இருங்கள். இன்று உங்கள் திருமண பந்தத்தில் இனிமையான நாள். விருச்சிகம், நீங்கள் இன்று செய்யும் சிறுதல்கள் நிச்சயமாக உங்கள் தோற்றத்தை மேம்படுத்தும். செலவை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்கள். அவசியமானவற்றை மட்டும் இன்று வாங்குங்கள். மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய மற்றும் முக்கியமானவைகளுள் நட்பை மேம்படுத்த சமூக நிகழ்ச்சிகள் சரியான வாய்ப்பாக இருக்கும். மனம் கவர்ந்தருடன் இன்று டீசென்டாக இருங்கள். நீங்களாக முடிவெடுத்து தேவையில்லாத செயல்களை செய்தால் அது அப்செட் ஆக்கும் நாளாக இருக்கும். உங்கள் துணையின் கண்டிப்பான பேச்சால் இன்று நீங்கள் வருத்தம் அடைவீர்கள். தனுசு, சமூக வாழ்வை விட உடல் நலனுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும். இன்று நிறைய பணம் சம்பாதிக்கலாம், ஆனால் ஊதாரித்தனமாக செலவு செய்து விடாதீர்கள். குடும்பத்தினர் ஒன்று சேரும் போது நீங்கள் மையமானவராக இருப்பீர்கள். ரொமான்ஸுக்கு உற்சாகமான நாள். மாலை நேரத்துக்கு ஸ்பெஷலாக ஏதாவது திட்டமிடுங்கள். அதை முடிந்தவரை ரொமான்டிக்காக ஆக்கிட முயற்சி செய்யுங்கள். உங்கள் பர்சனாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ண எடுத்த முயற்சிகள் உமக்கு திருப்தி தரும். நீங்களும் உங்கள் துணையும் உங்கள் திருமண வாழ்க்கையிலேயே மிகச் சிறந்த நாளாக இந்த நாளை நினைவில் கொள்வீர்கள். மகரம், திடமான மனம் இல்லாததால் உணர்வு மற்றும் மன ரீதியாக பாதிப்படைவீர்கள். உங்கள் நண்பர்களின் உதவியால் நிதி பிரச்சனை தீர்ந்துவிடும். நீங்கள் நேசிப்பவருடன் பரிசுகள் கொடுக்கவும் அவரிடமிருந்து பரிசு பெறவும் நல்ல நாள். உங்கள் பார்ட்னர் இல்லாத நேரத்தில் இருப்பை உணர்வீர்கள். பேசும்போது ஒரிஜினலாக இருங்கள். நடிப்பதால் எதுவும் கிடைக்காது. இன்று ரிவைண்ட் பட்டனை அழுத்தி காதல் அரும்பிய காலத்தில் நிகழ்ந்த விஷயங்களை அசை போட்டு உங்கள் துணையுடன் ரொமான்ஸ் செய்வீர்கள். கும்பம், குழந்தையை போன்ற இயல்பு வெளிப்பட்டு விளையாட்டுத்தனமான மனநிலைக்கு போவீர்கள். நாளின் பிற்பகுதியில் நிதி நிலைமை மேம்படும். உங்களுக்கு நெருக்கமானவர்கள் தனிப்பட்ட அளவில் பிரச்சனைகள் ஏற்படுத்துவார். காதலிலேயே எப்போது மூழ்கி இருப்பவர்களுக்கு மட்டுமே காதலின் இசை கேட்கும். இன்று அந்த இசையை கேட்டு இந்த உலகில் முள்ளமாற்ற எல்லா பாடல்களையும் மறந்து விடுவீர்கள். உங்கள் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துபவர்களுடன் சேர்ந்திருப்பதை தவிர்த்திடுங்கள். உங்களுக்கும் துணைவருக்கும் இடையில் பிரச்சனை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது.
அது உங்கள் நீண்ட கால உறவுக்கு நல்லதாக இருக்காது. மீனம், உடல் நலம் என்று வரும்போது உங்களை கவனிக்காமல் இருந்து விடாதீர்கள். சில முக்கியமான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு உங்களுக்கு புதிய பண லாபத்தை கொண்டு வரும். குடும்பத்தில் எல்லோருக்கும் சேர்ந்திருந்தால் பொழுதுபோக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அன்பான புன்னகையில் மூலம் உங்கள் காதலின் நாளை பிரகாசமாக்குங்கள். முக்கியமானவர்களுடன் பேசும்போது வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசுங்கள். இன்று உங்கள் துணையுடன் இயல்பாக மாலை பொழுதை கழிப்பீர்கள். இது போன்று உங்களுடைய ராசி பலன்களை பற்றி தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.